ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 23/10/2023 முதல் 29/10/2023 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். முதல்ல வந்து கோல்சாரம் இந்த வாரத்தினுடையது. காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும், சிம்ம ராசியில் சுக்கர பகவானும், கன்னி ராசியில் கேதுவும், துலா ராசியில் செவ்வாய், புதன் மற்றும் சூரியன், மகர ராசியில சனி பகவான் வக்ர நிவர்த்தியாரர் 23ஆம் தேதி அன்னைக்கு, அதுவே பெரிய விசேஷம். இதை தவிர ராகு பகவான் மீனத்தில் இருக்கார். சந்திர பகவான் பார்த்தேன்னா இந்த வாரம் ஸ்ரவண நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார். இந்த வாரம் அவர் வந்து பரணி நட்சத்திரம் வரலும் போறார். இந்த வார கடைசியில் 29ஆம் தேதி ராத்திரி வரலாம். ஸ்ரவண நட்சத்திரம்ன்றது மகர ராசியில வருது, பரணி நட்சத்திரம்ன்றது வந்து மேஷ ராசியில வருது. 4 ராசிகள் தான்றார். அதாவது மகரம், கும்பம், மீனம், மேஷம், 4 ராசிகள் போறார். சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். 23ஆம் தேதி சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைன்னு சொல்லுவாள். 24ஆம் தேதி விஜயதசமி, 25ஆம் தேதி வந்து ஏகாதசி, 26ஆம் தேதி வந்து பார்த்தேடையானால் சிவபெருமானுக்கு ஏற்ற பிரதோஷ கால விரதம் 26ஆம் தேதி. ஏன்னா சாயந்தரத்தில் தான் பிரதோஷ காலம் வரும்பொழுது தான் வந்து பிரதோஷ விரதம் இருக்க முடியும். 28ஆம் தேதி பௌர்ணமி வருது. பௌர்ணமி அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் வந்து சமசப்தமத்தில் சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ராகு பகவான் ரேவதிக்கு போயிட்டார். அதனால ரேவதி நட்சத்திரத்தில் வந்து கண்டிப்பாக வந்து இது சந்திர பகவான் கிராஸ் பண்ணும் பொழுது கிரகணம் பிடிக்கும். 28ஆம் தேதி ராத்திரி ஒரு மணியிலேருந்து 3 மணி வரலாம் இருக்கு. இது அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் சரி, ரேவதி, அஸ்வினி, பரணி இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் பிரீத்தி பண்ணிக்கணும். மகம், மூலம் இந்த 2 நட்சத்திரக்காரர்களும், ஆயில்யம், கேட்டை இந்த 2 நட்சத்திரக்காரர்களும் கண்டிப்பாக பண்ணிக்கணும். 7 நட்சத்திரக்காரர்களும் கண்டிப்பாக இந்த கிரகணத்தினுடைய தாக்கம் நிச்சயமாக இருக்கும். கார்த்தால எழுந்து, அதாவது 29ஆம் தேதி கார்த்தால எழுந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு பசும்பால் ஒரு 1/2 லிட்டரோ 1 லிட்டரோ வாங்கி கொடுக்குறதோ, இல்லைன்னா வந்து உங்களால் முடிஞ்ச நெல் தானம் பண்ணிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். சரி, இன்னைக்கு பார்த்தேன்னா 28ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும். காலையில் 6:55 8:25 வரலாம், 90 நிமிஷம், 1.5 மணி நேரம் போட்டிருக்கும். இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, சந்திராஷ்டமம் வந்து மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். அதனால வெளியூர், வெளி மாநிலம் போகிறத தவிர்க்கிறது நல்லது. தேவை இல்லாமல் வந்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. புதிதாக வந்து எந்த ஒரு முயற்சிகளும் வேண்டாம். இருக்கிறத வச்சுன்னு கண்டிப்பாக போங்க, நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரும். ஒருவேளை நீங்கள் வந்து சந்திர பகவானுக்கு, அதாவது பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான பிரீத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை வந்து மாட்டு தொழுவத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு வாங்கி கொடுத்துட்டேன்னா, கொடுத்துட்டு பசுமாட்டை கொடுத்தேன்னா அந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், போராட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கார். சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த வாரத்திலிருந்து வக்ர நிவர்த்தி ஆகிடுறது. அதனால் இன்னொரு 2 மாதத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கே வந்துடுவார். ராசிநாதன் 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பணத்தை அதிகமாக கொடுத்தாலும் பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. கொஞ்சம் வந்து பட்டுன்னு பேசக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா 7ஆம் இடத்தில் வந்து சுக்கர பகவான் களத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவரே இருக்கார். அவர் குருவின் பார்வையில் இருக்கார். களத்திர காரணம், களத்திர ஸ்தான அதிபதி ஆகிய சுக்கரனும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வேறு இருக்கா. இதை தவிர பார்த்தேனால் 5, 7, 9 ஸ்தான அதிபதிகள் சம்பந்தப்படுறான். காதல் திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதத்தோடையே இந்த காதல் திருமணம் நிச்சயமாக நடக்கும். உங்களுக்கு பார்த்தீங்களேயானால் 10ஆம் 9ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு. அதனால் வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய யோகங்கள் நிச்சயமாக இருக்குது. வெளிநாட்டில் வந்து படிக்கக்கூடிய, அதாவது இந்த மெடிசன் சம்பந்தமாக, அது தவிர வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமாக, அனாலிட்டிக்கல் இது இந்த சயின்ஸ் சம்பந்தமாக படிக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையிறது. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். புதிய தொழில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதை தேவை. 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கார். ஏன்னா சுபர் பார்வையும் இல்லை, அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சந்திர பகவான், அதாவது 23/10/2023 29/10/2023 வரை உண்டான காலகட்டத்தில் ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார்.
அவர் வந்து 24ஆம் தேதி கார்த்தால வரலம் இருக்க புனர்ப்பு யோகம் வருது. 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல புனர்ப்பு யோகம் அடைகிறதுனால வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இவ்வளோ நாளாக வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு தடங்கள் இருந்துகிட்டே இருந்திருக்கும். இப்போ பார்த்தோம்னா இந்த 23, 24ஆம் தேதியில் உங்களுக்கு வந்து மெயில் கொடுத்துருவா. நீங்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவா அவளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கிறவளுக்கு புதுசாக போய் வெளிநாடு போய் பார்த்துட்டு வர வேண்டிய அங்கே ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்டுக்குன்னு போக வேண்டிய கட்டாயம் வரும். உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் 24ஆம் தேதி காலத்தால் ஒரு 2:30 26ஆம் தேதி காலை ஒரு 5:30 வரலாம் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம். ராசியிலேயே இருந்து சுக்கர பகவானால் பார்க்கறதுனால அதீத சுபத்துவம் அடைகிறதுனாலும் 6ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் பெரிய பிரச்சனை வராது. புதிய கடன் வாங்குவீங்க, புதுசாக கடன் வாங்குவீங்க, வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார். அது வந்து 26ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி கார்த்தால் ஒரு 8:30 வரலாம் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா ராகுவோடு சேர்ந்து 6ஆம் அதிபதி போகிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வேகமாக பேசக்கூடிய, தவறாக பேசக்கூடிய, இல்லை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய எதிராட்கள் நீங்கள் பேசுகிற தவறாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். குரு பகவானோடு சேர்ந்து இருக்கார். 3ஆம் இடத்தில் போகும்போது குரு சந்திர யோகம் அமையிறது. அது கஜகேசரி யோகம்னு சொல்லுவோம். குரு சந்திர யோகம், சந்திரனும் செவ்வாயும் பார்வையினால சந்திர மங்கள யோகம், குரு மங்கள யோகம்லாம் அமையிறது பெரிய விசேஷம். இந்த வாரம் பார்த்தோன்னா நிறைய லாபகரமான யோகங்கள்லாம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் உங்களுக்கு பண வருமானம் அதிகம். அதற்கு மேலே செலவுகளும் ரொம்பவும் அதிகமாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்களே ஆனால் காளஹஸ்தி போயிட்டு வாங்க. கண்டிப்பாக காளஹஸ்தி போயிட்டு அங்கே ராகுவனுடைய ஸ்தலம்னு சொல்லக்கூடியது, ராகு பகவானுக்கு பிரீதி பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உண்டாகும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.